தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தேசிய அளவில் சிறந்த திரைப்படங்கள், நடிகர், நடிகையர், இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு ஆண்டுதோறும் தேசிய விருதுகள் வழங்கப்படுகின்றன. தேசிய விருதுகளுக்கு வழங்கப்படும் பரிசுத் தொகை உட்பட பல்வேறு அம்சங்களில் மாற்றங்கள் தேவை என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக உள்ளன. இதற்காக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் ஒரு கமிட்டியை உருவாக்கியது. இந்த கமிட்டி பரிந்துரைப்படி சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சிறந்த புதுமுக இயக்குநருக்கு முன்னாள் பிரதமர் இந்திராவின் பெயரில் வழங்கப்பட்டு வந்த விருது இனி சிறந்த புதுமுக இயக்குநர் என்ற பெயரிலேயே வழங்கப்படும். இதற்கான பரிசுத் தொகையை இயக்குநரும் தயாரிப்பாளரும் பகிர்ந்து வந்தனர். இனி அந்த பரிசுத் தொகை இயக்குநருக்கு மட்டுமே வழங்கப்படும். தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் சிறந்த திரைப்படத்துக்கான விருது நடிகை நர்கிஸ் தத் பெயரில் வழங்கப்பட்டு வந்தன. இனி இந்த விருது தேசிய, சமூக மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்பீட்டை ஊக்குவிக்கும் திரைப்படம் என்ற பெயரில் வழங்கப்படும். அதேபோல திரைத்துறையில் வாழ்நாள் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படும் தாதா சாஹேப் பால்கே விருதின் பரிசுத் தொகை 10 லட்சத்திலிருந்து 15 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஸ்வர்ணகமல் விருது பரிசுத் தொகை 3 லட்சமாகவும் ரஜத்கமல் விருது பரிசுத் தொகை 2 லட்சமாகவும் உயர்த்தப்பட்டுள்ளன.